என்னுடைய பெயர் இளங்கோ. நான் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த கானட்டாங்குடியைச் சேர்ந்தவன். எங்களுடைய கிராமத்துக்கு உழவர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுடைய வளர்ச்சியை தீர்மானிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு சமூக ஆர்வலர், சமூக ஆர்வலர். இந்த பஞ்சாயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா பஞ்சாயத்தும் இந்த வட்டாரத்துக்கு பூரா ஒரு நல்லது செய்யணும், சேவை மனப்பானியோடு பணியாற்றணும் அப்படிங்கிற நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள். இவர்களுடைய வளர்ச்சியும் இவருடைய ஆர்வமும் மீண்டும் தொடர்ந்து இது நிலைத்து நிற்க கானட்டாங்குடி கிராம சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஊரு சனம் வாழ நல்ல காலம் வந்தாச்சு, நேற்று வர நாம் பார்த்த துன்பம் யாவும் போயாச்சு, வீடு வர ஆத்து தண்ணி வந்து தாகம் தீந்தாச்சு, வீதியெல்லாம் பள்ளி கூட வெல்லு ஓச கேட்டாச்சு. என்னுடைய பேர் ஈஸ்வரமூர்த்தி, காண்டாங்குடி கிராமத்தை சேர்ந்தவன் நான் வந்து. அவங்களுடைய சொத்து எல்லாமே வந்து எங்கள் ஊரில் அதிகமாக இருக்குது. அவங்க அதை கூட கண்காணிக்காமல் எங்கள் ஊரை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. இந்த ஊர் இந்த காண்டாங்குடி வந்து எனக்கு தாய் கிராமம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பெருமையாக பேசுவாங்க. அந்த பெருமை வந்து இன்றைக்கி வந்து உலகளவுக்கு உசதம் உயர வச்சது காரணமே எங்களுடைய தாய் கிராமம், எங்களுடைய கிராமத்தை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தி பேசினாலே அவங்களுடைய வளர்ச்சி இன்னும் மேலும் மேலும் போயிட்டு இருக்கிறவங்க கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இனிமேல் கிடையவே கிடையாது. ஆனால் எல்லா மக்களுக்கும் சேவை செய்கிற மனப்பான் வந்து ரொம்ப அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ரோஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க வழிய அவங்க குறைகளுக்கான வாய்ப்புங்கிறது வந்து கம்மின்னு சொல்லலாம். வந்து அது வந்து உறுதிப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி மேல்மேலும் வளர ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, நாலு பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார், என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு, ஊரோடு சேர்ந்து வாழுங்க. ஆண்டு காலத்துக்கு முன்னால் அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பல சாதனைகளை செஞ்சாங்க. பல லட்சம் 100 மக்களுக்கு வந்து குடி நிறுத்தி கோழி பண்ணை வச்சு ஏற்பாடு பண்ணேன். இன்றைக்கி புதுப்பட்டினம் பஞ்சாயத்து வெறும் 800 வாக்காளர் இருந்த ஊர் இன்றைக்கி 1600 வாக்காளராக இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு பெருமைப்படுத்தியிருக்காங்க. உயர் கோபுர விளக்கு ஒன்று அமைச்சு தர்றான்னு அவங்க முதல்லையே சொல்லி அவங்களுக்கு செய்ய முடியும்னு சொல்லியிருந்தான். அதை இப்போ அவங்களுக்கு வந்து மகுடம் சாத்தின மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் பதவி ஒன்று வந்திருக்கனால கண்டிப்பாக செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுபோக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே 10 ரூபாய் குறைய டிக்கெட்டே இல்லை. இன்னும் மட்டும் இப்போ பேசினா அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இல்லை இல்லைனாலும் அந்த காரியம் பூரா செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ கண்டிப்பாக செஞ்சு தருவாங்கன்னு நாங்கள் முழுசார நம்புகிறோம். அவங்க சொன்ன கோரிக்கைகள் நிறைய வாக்குறுதிகள் அவங்க கொடுத்துருந்தாங்க மக்கள்கிட்ட. ஒரு 24-25 வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்தாவே வந்து ஊர் வந்து இப்போ புதுப்பட்டினம் கிராமம் வந்து பெரிய வெல் டெவலப்டு கிராமமாக உலக லெவலில் பேசப்படும் அந்தளவுக்கு அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுறதோடு சேர்த்து அதுக்கு மேலேயும் மக்களுக்கு செஞ்சு இந்த 5 வருஷம் ஆட்சிங்கிறது வந்து இந்த புதுப்பட்டினம் ஊராட்சி வரலாற்றுலையும் தமிழ்நாட்டு ஊராட்சிகள் கிராமங்களின் வரலாற்றிலே இந்த புதுப்பட்டினம் ஊராட்சி வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஒரு ரோல் மாடலாக ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு மாதிரி கிராமமாக புதுப்பட்டினம் ஊராட்சி கண்டிப்பாக அந்த 5 வருஷத்தில் வருங்கிறது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவங்க ஆரம்பத்துலேருந்தே செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இன்னும் அது 5 வருஷ காலத்தில் முடிக்க வேண்டிய விஷயங்களை 3 வருட காலங்களிலே முடிச்சிருவாங்கன்ட்டு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த ஊர் மக்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த ஆட்சியாக வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆட்சியாக இருக்கும் கண்டிப்பாக. இதை நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அவரை போல இங்காரும் இல்லை அலசிப்பாரு நீ உலகத்தில் அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. நான் வந்து சோசியல் ஒர்க்கராக இருந்து இடத்துல ஒரு 30 வருஷமாக பண்ணிக்கிருக்கிறேன். இந்த 2வது சட்ட உரிமைகள அமைப்பாளராகவும் இருக்கிறேன். இந்த ஊருக்கு என்ன தேவைங்கிறத என்னுடைய பொறுப்பில் இருக்கிறேன். அதனால் நான் வந்து பிரதி உபகாரமாக இதை தான் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அதை வந்து எங்களுடைய வந்திருக்கிற பிரசிடண்ட்டு கண்டிப்பாக நிறைவே தருவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னு கேட்டால் அவருக்கு நிறைய வெளியே அரசாங்க லெவலில் அனுபவங்கள் இருக்குது, எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவரால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அந்த நம்பிக்கைக்கு மேலே தான் அவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நல்லபடியாக ஜெயிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய கடமை நல்லபடியாக இந்த தொண்டு செஞ்சார்னு சொன்னால் அடுத்த எலெக்ஷனுக்கு நிச்சயமாக அன்னபூர்ணா அவர் வரணும். உங்களைத்தான் நம்பிருந்த பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே, உங்களைத்தான் நம்பிருந்த பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பாரதிதாசன் பாரதியார் போன்றவர்கள்லாம் இளைஞர்களை தான் ஊக்குவித்திருக்காங்க. இயக்கெழுத்தும் பீடு நடையும் அப்படின்லாம் இளைஞர்கள் வந்து அப்படி நிமிர்ந்து தான் நடக்கணும், தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது
அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் விளையாட்டில் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஆர்வம் காட்டினா தான் உங்களுக்கு அந்த உடல் பலம் கிடைக்கும். இயற்கையாகவே நம்ம மண்ணுக்கு பலமும் வீரமும் இயற்கையாக உள்ளது. அதை நீங்கள் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு மென்மேலும் வளர்த்துக்கிறேன்னா நீ உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நம்ம ஊருக்கு நன்மையாக நீங்கள் உதவியாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இங்கே அமைந்துள்ள விவேகானந்தா விஜயம் இளைஞர் பணி மன்றம் அந்த மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் நான் பேசுகிறேன். நாங்கள் வந்து ஐயா பிரசிடெண்டான பிறகு நாங்கள் அவரை போய் வாழ்த்த போனோம். அப்போ நாங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம், இப்படி நாங்கள் கபடி விளாட போகிறோம், அதுக்கு எங்களுக்கு ஜெஸ்ஸி வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம். அவர் மறுப்பு தெரிவிக்காமல் உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாப்புல, சொன்னது மாதிரி பண்ணி தந்துட்டாப்புல. விளையாடுறது கூட எங்களுக்கு கிரௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அதை நீட்டாக அமைச்சிருக்காப்புல. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் வளர ஐயா நான் வாழ்த்திக்கிறேன். இப்படுத்த கிராமத்தில் உள்ளவோ எங்களுக்கு முஸ்தாங்கிறவோ இப்போ பதவிக்கு வந்திருக்கா பெரசண்டா புதுசாக, அவோ எங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும், எங்களுக்கு தண்ணி வசதி பத்தாது, காரு நிற்க பஸ்ஸு நிற்க மாட்டேங்குது, மறையின கரண்ட்டு ரோடு வசதி சரியில்லை, ரோடு வசதி சரியில்லை, எல்லாம் செஞ்சு தருவான்னு நாங்கள் நம்பி இருக்கோம். பல் ரோட்டில் பல்ப்பு போடுறது எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் செய்வாங்க, நாங்கள் நம்பி ஓட்டு போட்டோம், அவங்கள செவிக்க வச்சுருக்கோம், அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. சிங்கார ராமனுக்கு கொண்டாங்க மல்லிய புத்தேரு ஐயா பிரசிடண்டாக நாங்கள் போய் கேட்டோம். ஆட நாங்கள் ஜெர்சி எடுத்துடலாம் அப்படின்னு கேட்டோம். ஆட மறுக்காமல் உங்களுக்கு இல்லாதா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெர்சி ட்ராயரு அப்படின்னு அடிச்சிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு விளையாட கிரவுண்டு இல்லை ஒழுங்காக, ஆட கிரவுண்டு உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி ஏற்பாடு செஞ்சு தந்துட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் வந்து கிரவுண்டு அடித்து கேட்டோம், அது மாதிரி வந்துடுச்சு. பெனியம் கேட்டோம், அடித்து தந்துட்டாங்க. இன்னும் இந்த மாதிரி விளையாட்டுகள் இந்த கிராமத்து நல்லா வரணும், நான் கிராமம் முன்னேறணும்னு பல விளையாட்டுகளுக்காக பல உடற்பயிற்சி கூடங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவாங்க நம்பிக்கை இருக்குது. அவரை போல இங்க யாரும் இல்லை, அலசி பாரு நீ உலகத்தில் அண்ணனா அண்ணனையா அன்புள்ள மன்னனையா. நான் வந்து இந்த ஊராட்சியில் 96 முதல் 2011 வரை மூணு முறை, நான் 2 பீரியடு, என் மனைவி 1 பீரியடு, மூணு முறை ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளேன். இந்த முறை நான் போட்டியிட முயற்சி செய்தேன். அந்த அப்புறம் சில சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது இந்த ஊராட்சியுடைய வளர்ச்சியை யாரால் பண்ண முடியும் என்ற நோக்கத்தோடு சற்று யோசித்தேன். யோசித்து பார்த்தோன்னு சரி, அருமை ஊராட்சி மன்ற தலைவர் எச்எம் காக்கா அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நான் நிற்கிறப்பா அப்படின்னு அருமையாக வாங்க நெல்லுங்க மேல ஆதரவாரங்கிறது கடுமையாக உழைப்பில் அவரை வெற்றி பெற செய்வார். வந்த உடனே சில பணிகளை செய்ய தொடங்கி உள்ளார். மேலும் 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 சில விஷயங்களை செய்வார். அவர் அட்வொகேட்டாக இருக்கிறார், இந்த ஊராட்சி மக்களுக்கு நல்லது செய்வார். இந்த ஊராட்சியில் ஒரு 100 வீடுகளுக்கு மேல் பட்டா இல்லாமல் இருக்கார்கள், அரசு புறம்போக்கில் இருக்கார்கள். இவர் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் அந்த இவர் கோர்ட் மூலமாக ஒரு இதை ஒரு ரீட்டை போட்டு எல்லா மக்களும் பட்டா வாங்கி கொடுக்க முடியும். இது அங்கே எங்களுடைய கோரிக்கை, எலெக்ஷனில் உள்ள கோரிக்கை. ஆனாலும் சொன்னேன் கண்டிப்பாக செய்வோம் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இவர் மாதிரி பணி செய்ய இனிமேல் எவரால் முடியாது. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீயடா. பெயர் முகமது முஸ்தபா. நான் வந்து ஏற்கனவே 1986லேருந்து 91 வரைக்கும் நான் ஏற்கனவே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். இளைஞராக இருக்கும்போது
அப்போ 87 to 90 வரைக்கும் நான் சென்னையில் சட்டக்கல்லூரியில் வக்கீலுக்கு படித்தேன். அப்போது நான் சென்னையில் ஒரு 4 இங்கே ஒரு 3 இருந்தது. அந்த பணியை நான் சிறப்பாக செஞ்சேன். இது இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய குடும்பம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் சென்னையில் அதிக நாள் தங்கியிருக்க வேண்டிய வந்துடுது. இப்போது என்னுடைய வீட்டு கடமையில் குடும்ப கடமையில் நல்லவரை முடித்ததுனால எனக்கு வந்து என்னுடைய நோக்கம் வந்து மை மோட்டோ இஸ் சர்வீஸ் என்று லால்பகதூர் பழைய பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்னார்கள். மோட்டோ இஸ் மை சர்வீஸ், சர்வீஸ் இஸ் மை மோட்டோன்னு சொன்னாங்க. அது வந்து என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கு. இன்னொரு காரணம், என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியவர் வந்து கனடா நாட்டை சேர்ந்த ஒரு ரால்ஃப் டர்பி என்ற ஒருவர் தான். 14 காலம் எனக்கு கனடாவிலிருந்து பணம் அனுப்பி என்னை படிக்க வைத்து என் குடும்பம் உயர துணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் எந்த ரிட்டனும் இந்த மறு கைமாறு நான் செய்ய முடியலை. அந்த நன்றியை வந்து இந்த மக்களுக்கு, நான் காண்கின்ற மக்களுக்கு, என் ஊரில் மக்களுக்கு, என்னை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு நான் உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு நீர்பூத்த நெருப்பாக இருந்தது. இப்போ காலம் கனிந்து வந்ததுனால இந்த ஆண்டு எனக்கு நான் 65 வயசாக கடந்து விட்ட நேரத்திலும் நான் இளைஞருடைய மனநிலையில் தான் இருக்கிறேன். அந்த எண்ணத்தோடு, இந்த புத்துணர்ச்சியோடு இந்த ஊருக்கு நான் கனவு கண்ட விஷயங்களை செய்து முடிக்கணுங்கிற நோக்கத்தில் தான் பஞ்சாயத்து தலைவருக்கு இப்போ போட்டிட்டேன். அதே போல் சுற்றி உள்ள விவசாய கிராமங்கள், எங்களுடைய விவசாய கிராமம் கானாட்டாங்குடி கிராமம்னு ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களையும் நான் நேசிக்கிறேன். அவங்க எனக்கு தாய பிள்ளையாக இருக்கிறாங்க. அந்த ஊருக்கும் நான் ஏற்கனவே பஞ்சாயத்து தலைவராக இருக்க முன்னையே உழவர் சங்கத்துக்கு நான் தலைவராக என்னை நியமித்தாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு நான் நிறைய பணிகளை, டிராக்டர்லாம் ஒன்று 5.5 லட்சம் ரூபாய் இப்போ அதிக பெருமானம் உள்ள டிராக்டரை மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்தோம். அதே போல் எங்கள் ஊருக்கும், இந்த ஊராட்சி மன்றத்துக்கும், கானாட்டாங்குடி கிராமத்துக்கும் நல்லது செய்யணும், மேலும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நன்மைகளை விஸ்தீரணம் பண்ணணும், விரிவுபடுத்தணுங்கிற என்னுடைய நோக்கம். அதை நிறைவேற்ற எல்லாம் உள்ள பரம்பொருள் எனக்கு உதவி செய்யுங்கிற நான் நம்புகிறேன். நிச்சயமாக எனக்கு என்னுடைய உள்ளத்திலும் என் குடும்பத்தாரும் எனக்கு துணையாக இருக்கிறாங்க. என் சகோதரர்களும் என்னை போலவே மக்கள் பணியிலையும் மக்களுக்கு உதவி செய்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாக உள்ளவங்க என் சகோதரர்கள். என் சகோதரர் ஒருவர் சென்னை மாநகராட்சியிலேயே கவுன்சிலராக இருந்தவர். அதுமாதிரி எங்கள் குடும்பமே மக்களை நேசிக்கிறவங்க, தொண்டு செய்கிறவங்க தான். அவங்களுக்கு எனக்கு பக்க பலமாக இருக்கிறாங்க. ஊர் மக்களும் பக்கம் பலமாக இருக்கிறாங்க. இதை போன்ற என்னுடைய அண்டை அல்ல உறவுகளும் எனக்கு பக்க பலமாக இருக்காங்க. என்னால் சாதிக்க முடிய நம்பிக்கை இருக்குது.